ஆ, 2 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். மேம், உங்கள் மெடிசன் சார். மெடிசன் சார். மேம், உங்கள் மெடிசன். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. தம்பி, உங்கள் மெடிசன். ஹலோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஆ சார், இந்த பக்கத்தில் வந்துட்டேன் சார். ஒரே ஒரு டெலிவரி இருக்கு, முடிச்சிட்டு வந்துறேன். நீங்கள் வந்துடுங்க, நான் கிளம்பிட்டேன். எங்கே வரது? நீ அம்மாவும் நேராக சென்னை சில்ஸ் வந்துடுங்க. ஆ, நான் வந்துடுறேன். சரிண்ணா, பார்த்து வா. சீக்கிரம் புடிச்சிடுறா சார். காய்கறிங்களா? என்னப்போ எவ்வளோ வாட்டி சொல்கிற மாலதி, வண்டியை சரி பண்ண மாட்டேங்கிறான். என்ன பிள்ளையா? வர சரி, பார்த்து போயிட்டு வா. ஆ, சிவா, சிவா, டேய் தம்பி, ரோகிணி. என்னக்கா இந்த நேரத்தில்? பாட்டுக்கு வீசிங் அதிகமாகிடுச்சுப்பா, மருந்தெல்லாம் தீந்து போயிடுச்சு. இதோ இந்த லிஸ்ட்டில் இருக்க மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? அண்ணன் வேற வெளியூர் போயிருக்காரு சிவா.
நேரத்துல எங்கயா போற? இந்த பக்கத்துல போயிட்டு வரமா, நீ படு, நான் வாங்கிட்டு வரேன். இப்போ பதட்டப்படாம போய் அம்மா பாத்து. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஹலோ மச்சான், நீ எதுவும் பேசாத, சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு எம்எல்ஏ வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்க்கு வாடா. என்னடாச்சு? ஏய் ஃபோன் ஆஃப் ஆக போகுதுடா. ஹலோ தம்பி, இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுப்பா. அதுதான் ஐயா சொல்கிறாருல்ல, போகிற வழியில் உன் ஃப்ரெண்டை வர சொல்லு, அப்படியே கூட்டிகிட்டு போ. சார், ஃப்ரெண்டை நான் இங்கே தான் சார் வர சொல்லியிருக்கேன், வந்ததும் கிளம்பிடுறேன் சார். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை சார். சொன்னால் கேளு தம்பி, இங்கெல்லாம் நிற்கக்கூடாதியா? ஃப்ரெண்டு வந்ததும் கிளம்பிடுறேன் சார், அவன் இங்கே தான் வர சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் சார், அவன் வந்ததும் நான் கிளம்பிடுறேன் சார். ஏய், உன் பேர் என்னடா? சிவா சார். இங்கே இருக்கிறேன், உன் ஐடியா எடு சார். நான் பிரின்சிபல்ஸில் மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணுறேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் மருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். மருந்தா? எங்க மருந்து எடுத்து காட்டு. பாருங்க. டே கிருஷ்ணா, பாரு, கோகைன் இப்படி டேப்லெட்டா மாத்தி வைக்கிறான்னு. சார், என்ன சார் சொல்றீங்க, டேப்லெட் சார் இது? நீ இந்த கோகைன் கஷ்டப்பட்டு கொடுக்கதான இங்க நின்னுட்டு இருக்க? இந்த பேக்ல என்ன, கஞ்சா தானே சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வேணா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. எம்எல்ஏ வீடு வேற பக்கத்துல இருக்கு, அங்க நகை வேற திருட்டு போயிருக்கு. அது எப்படி எம்எல்ஏ வீட்டுக்கு முன்னாடி உன் பைக் ரிப்பேர் ஆகும்? கொஞ்சம் கிட்ட வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார், எதுக்கு சார் செக் பண்றீங்க தேவையில்லாம? யோ கிருஷ்ணா, இங்க பாரு, 500 நோட்டு சார், காசு கொடுங்க சார். சார், நானும் படிச்சு வந்தான், உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? வண்டியில ஏத்தி விடு. கையெடுங்க சார். கிருஷ்ணா, அவன் இறக்கு. சரிங்க சார். என்ன தப்பு சொல்லுங்க? வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை சொல்றது ஒரு நிமிஷம். சரிப்பா தம்பி, போனு பர்சு எல்லாம் தேடு, வாலெட்டை கொடு. அந்த போன் கொடுப்பா. கொடுப்பா சார். இப்போ நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? வீட்டில் அக்கா கல்யாணம் சார், இப்போ நான் வீட்டுக்கு போகலன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்ஸ்பெக்டர் வந்ததும் சொல்லிட்டு கிளம்புற வழியை பாரு. புரியாதால இருக்கியா நீ? அந்த ஆள் ஒரு சைக்கோயா. நீ அவன்கிட்ட வந்து மாட்டியிருக்க, அவன் உள்ளே வந்ததும் தெரியாமல் பண்ணுன்னு சொல்லிட்டு
மன்னிப்பு கேட்டு கிளம்புறேன் பாரு. இப்போ போய் அந்த பெஞ்சில் உட்காருப்பா. போ போ உட்கார் சார். உங்கள் ஃபோனாவது கொடுங்க சார், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். அந்த ஆள் பார்த்தா என்ன தான் கத்துவான்? சத்தம் போடாமல் போய் அங்கே உட்காரியா. போ போயா போ. என்ன ப்ரூஃப் இருக்கு? தேவலாம் பேசாதீங்க. ப்ரூஃப் வேணுமா உனக்கு சார்? தேவையில்லாம அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் அக்யூஸ் கிடையாது, எனக்கும் ரூல்ஸ் தெரியும். ஓ அப்படியா, உள்ளவா. என்ன ரூல்ஸ் தெரியுதுன்னு பாப்போம். சார் கையெடுங்க சார். வாடா சார். சார் சட்டையிலிருந்து கையெடுங்க சார். முதல்ல சார் ரூல்ஸ். சார் எதுக்கு சார் உள்ள தள்ளுறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார் விடுங்க சார். என்ன ஏன் மேலே கை வைக்கிற நீ? வீட்டுல அம்மா தேடுவாங்க சார், என்ன விட்டுருங்க சார். தலையெழுத்து சைக்கோ. ஏய் வாய தரடா. எந்த ப்ரூஃப்ல அவன் கஞ்சா கடத்தனானு உள்ள கூட்டி வந்தீங்க? த இதெல்லாம் அவன் கிட்ட இருந்து எடுத்ததா? இவன் தான் கடத்தனானு என்ன ப்ரூஃப் இருக்கு? அரெஸ்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடாம எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம
இப்படி அக்யூஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இப்ப மட்டும் அவனை வெளிய விடல, இத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுவேன். அப்புறம் அக்கா, நம்ம சிவாவோட கண்ணு ஒரு சின்ன பையனுக்கு கண்தானமா போயிருக்கு.